உங்களுக்கு தெரியும்ல, கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இந்தியா இதில் எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நவ் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல பாத்திருப்பீங்க கிங் கோலியோட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஃபினான்ஷியல் ட்ரேடிங்ல அதே மாதிரி தான், வினோபோதா வேர்ல்ட்லயே ஃபினான்ஷியல் கிங். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்தியன் பவுலர் தீபக் சாகர் வினோமோல அவரோட ட்ரேட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்ப நான் உங்களுக்கு வினோமோ பத்தி சொல்றேன், நீங்க வெறும் $5 உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல எப்படி ட்ரேட் பண்றதுன்னு இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் ஓபன் பண்ணி வினோமோவை டவுன்லோட் பண்ணுங்க. ஓபன் பண்ணதும் டேஷ்போர்ட்ல ரியல் அக்கௌண்ட் அண்ட் டெமோ அக்கௌண்ட் இருக்கும். நான் ரியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல அசெட் செலக்ட் பண்றேன். 4000 ரூபீஸ்க்கு ட்ரேட் பண்ண போறேன். நம்ம இந்த கிராஃப் மேல போகுமா இல்ல கீழே போகுமான்னு பிரெடிக்ட் பண்ணனும். கீழே போகணும் பிரெடிக்ட் பண்ணி டவுன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணனும். நான் பிரெடிக்ட் பண்ணது கரெக்ட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா ட்ரேட் பண்ணலாம். நீங்க வினோமோ ஓபன் பண்ணது உங்களுக்கு டெமோ பேலன்ஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்க ரியல் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்ட ஜிபே, பேடிஎம், யுபிஐல ஈஸியா வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வினோமோல இதுவரைக்கும் சூப்பரா இருந்துது. சோ நீங்களும் இதல ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எப்படி நம்ம கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். இருக்கிற வரைக்கும் பாட்டியை ஹாப்பியாக வச்சுக்கணும். நாளையிலேருந்து பாட்டி எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது. எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணும். பாட்டிக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம். என்னடா கோலம் போட்டிருக்கு? பாட்டி தூங்கிட்டு தானே இருக்காங்க. யார் போட்டிருப்பா? என்ன இதுவும் கிளீனா இருக்கு? என்ன துணியும் துவைச்சிருக்கு. கண்ணே, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பாட்டி, நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் பாத்தியா? நீயே சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? நீ பேத்தினா நான் பாட்டிடா கண்ணு. வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என்ன வவா தோப்பு, திரும்பி காக்கா அழிப்பா? சேட்டா அது இல்ல, திரும்பி பசுக்காண்டி தான் நிக்க. இல்ல கரங்க தோப்பு, இந்த காக்கா தோப்புல ஏதோ திருவிழாவாமே. ஆமா புள்ள, காக்கா தோப்பு திருவிழானா இந்த ஊரை சுத்தி இருக்க 11 தோப்பு அங்க போவாங்க. திருவிழா ஜகஜோதியா இருக்கும். நீயும் உங்க பாட்டி கூட போயிட்டு வா. ராட்ட நிட்டம் எல்லாம் இருக்கும். யாரு போனாலும் கறி வந்து சாப்பாடு போடுவாங்க புள்ள. ஆனா அங்க சும்மா போக முடியாது இல்ல. அதுக்கே அதுக்கு உங்க வண்டி வேணும். ஏன் வண்டியா? இந்த வண்டியில எனக்கு ஓட்ட தெரியாது. இந்த வண்டி இல்லனா சரி, என்கிட்ட மாட்டு வண்டி இருக்கு, அதை எடுத்துட்டு போறியா? குரங்கு தோப்பு, நீ வேற எந்த வண்டியை கேட்க? உங்க வைஃபோட எக்ஸல் வேணும். பொண்டாட்டி வண்டியா? நான் கேட்டாலே வண்டி தர மாட்டாளே. ஆமா, என் பொண்டாட்டி வண்டி இருக்கு, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் பல தோப்புல விசாரிச்சுதான் வந்திருக்கேன் குரங்கு தோப்பு. இன்னும் கூட அந்த வண்டி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் வண்டி தரமாட்டா. என்ன குரங்கு தோப்பு, இங்க இருக்கு யாருமே தெரியாது, அதனாலதான் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். போங்க, நான் சோகமா கிளம்புறேன். இருபுல்ல, சரி நான் எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி வண்டி வாங்கி தரேன். தேங்க்ஸ் கரங்க தப்பு. அவ்வா தப்பு, என் பொண்டாட்டி கையில் காலை விழுந்து இந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்கேன். நீ போயிட்டு காலையில் கோழி ஊருக்கு முன்னாடி வண்டியை கொண்டு வந்துரு. இல்லை, என் பொண்டாட்டி நீ தினந்தப்புக்குள்ள போட்டு புரட்டி புரட்டி எடுத்துருவா. சரியா? அவ்வளவு தானே கொடுத்துட்டா போச்சு. இன்னும் இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகுது, விடிய முடிய வண்டியை கொண்டு வந்துருமா? நீ சொன்னபடி பண்ணல, அப்ப நான் சொன்னபடி பண்ணும்ல? கண்ணு நல்லா இருக்காது. வேணும் கண்ணு, நல்லா இருக்கும் கண்ணு. கேளு கண்ணு, நீ சொன்னா கேளு கண்ணு. வா பாட்டி. அட வா பாட்டி, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? பாட்டி சூப்பரா இருக்கு. ஆமா பாட்டி, இப்படியே நீ வெளியே போனன்னு வையன், ஊர்ல இருக்கிற எல்லா தாத்தா கண்ணும் உன் மேலதான் இருக்கும். மாமதுர அண்ண கொடி வாமதி. நீ ஏங்க இப்படி கத்திட்டு இருக்கிற? பேசாம தூங்கு. இது கத்துறனா? இது சினிமா பாட்டு பாட்டி. இப்படி கத்திட்டு இருக்கிற சினிமா பாட்டுங்கிற? எங்க அப்ப நீ ஒரு பாட்டு பாட பாக்கலாம். நான் எங்க கண்ணு, சினிமா கோட்டைக்கு போனது இல்ல, சினிமா பாட்டும் கேட்டதே இல்ல. என்ன பாட்டி சொல்ற? ஆமாங்கண்ணு,
எங்கள் ஐயா சினிமா கோட்டைக்கெல்லாம் கூப்பிட்டு போனதே இல்லை. உங்கள் தாத்தனும் கூட்டிகிட்டு போக மாட்டார், உங்கள் அப்பனும் கூட்டிகிட்டு போனதில்லை. அப்புறம் எங்கே போய் சினிமா பார்க்குறது? ஆனால் ஜெமினி கணேசன் இருக்கார்ல, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னு. நான் வயசு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஊரில் வண்டி கட்டிட்டு சொல்லிட்டு வருவாங்க, காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடித்த படம்னு. எனக்கு அதை கேட்கும்போதே அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் என் வயசு பிள்ளைங்கெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து ஜெமினி கணேசன் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு, நல்லா பாட்டு பாடுறாரு, அவர் மீசை அழகாக இருக்குல்ல சொல்லுவாங்களா, எனக்கு அதை கேட்கும்போதுமே அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் தாங்க. என்ன பாட்டு ஜெமினி கணேசன் லூசா? ஒழுக்குமா தாத்தன் நினச்சி தூங்க. உங்கள் தாத்தன் நினச்சா எனக்கு தூக்கமே வராது, அதுக்கு நான் சவனேனே தூங்கிடுவேன். அது நம்ம கனக சத்தம் போட்டுச்சுக்கன்னு அதான் என்னன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். சனியா இருக்குது இல்ல, இன்னொரு 10 நாள்ல கண்ணு போட்டுரும். கண்ணு போட்டோன்னு உனக்கு சீம்பால் செஞ்சு தரேன். சீம்பாலா? அப்படின்னா என்ன? மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் கறக்கிற முதல் பாலை எடுத்து வெள்ளம் ஏலக்காய் சுக்கு மிளகு எல்லாம் தட்டி போட்டு இட்லி பானையில வேக வச்சு எடுத்தோம்னா அதான் சீம்பாலு. அம்புட்டு ருசியா இருக்கும், உடம்புக்கு நல்ல பலம். பாட்டி, மாட்டோட பேர் என்ன சொன்னீங்க? கனகா. கனகாவா? பாட்டி மாட்டுக்குன்னா லட்சுமி கிச்சுமின்னு தான் பேர் வைப்பாங்க, அதனா கனகா? அது உங்க தாத்தனோட முன்னாள் காதலி பேர். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாங்கண்ணு, பொட்டப்புள்ள பிறந்தா கனகான்னு பேர் வச்சிருப்பாரு, அதான் இல்லி இல்ல மாட்டுக்கு வச்சிட்டாரு. ஓ, பாட்டிக்கு பொசசிவ்னஸோ? அட போகண்ணு, நான்லாம் சின்ன வயசுல அத கனகாவை விட ரொம்ப அழகா இருப்பேன். தெரியுது பாட்டி. உன்னையா? பாட்டி, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, யாருக்கிட்டயே பிரச்சனைக்கு போக மாட்டேறாங்க. அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாக்குறாங்க, அவங்க வீட்டுல சமைச்சா கூட நாம கொண்டு வந்து குடுக்கறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சினிமால வர்ற மாதிரி அடுத்தவன் வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறது, அடுத்தவன் சந்தோஷத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தர் கூடவா இல்ல? ரெண்டு பேர் இருக்காங்க, கண்ணாத்தா பொன்னாத்தா. அவளுக்கு ரெண்டு பேரும் இந்த ஊரையே ரெண்டாக்கிருவாளு கண்ணு. அவளுக்கு யாரு சந்தோஷமா இருந்தாலும் பொறுக்கவே பொறுக்காது, அவங்களுக்குள்ள சண்டை போட வச்சிருவாளுங்க. அவளுகளை கண்டா இந்த ஊர்ல எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க கண்ணு. நீ எங்காவது அவளுக்கு கண் முன்னாடி பற்றாத. இன்ட்ரெஸ்டிங். பாட்டி, இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க? என்ன கண்ணு, கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஆமாம் பொண்ணு, நான் தான் காளியம்மா வீட்டோட முடிப்போன்னு சொன்னேன், நீ தான் சூழிமோடு வரைக்கும் போன. எப்போ சந்திக்க கேட்டிருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லு, வா போலாம். பொண்ணு, ஐயோ யாரோ மந்திரிச்சு வச்ச முட்டை. ஆ, ஓடிடலாம். ஐயோ எலமிச்ச போலாம். ஆமாம் பொண்ணு, ஓடிடலாம். நில்லுங்கடி கண்ணாத்தா, பொண்ணாத்தா. என்ன, நான் இருக்கிற ஊர்ல ஆட்டமாடி ஆடுறீங்க? கூடாது, ஓடுகிறி. ரெண்டு ஸ்பீக்கர் கட்டினதுக்கே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டீங்க. உங்களை பார்த்தா இந்த ஊரே பயந்துடுச்சு. இனி யாராவது கிட்ட அந்த வம்ப காட்டுவீங்க மாட்டீங்க. மிருதுளா, எங்க போனா இவோ இங்கேயும் காணுமே. மிருதுளா கண்ணே, மிருதுளா கண்ணே, எங்க இருக்கற? ஓ, இந்த புள்ளி வச்சுக்கிட்டு. ஓ, எங்க போறன்னு தெரியலையே. துளா கண்ணே, பாட்டி. ஏய், எங்க போன நீ இவ்வளவு நேரம்? பொட்ட புள்ள போலீஸா வீட்டுக்கு வர வேண்டாமா? உனக்குள்ள அறிவே இல்லையோ? எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு. ஆமா, இப்படி ஊர் சுத்திட்டு வரையே, உனக்கு ஏதாவது உனாச்சு உங்க அப்பா கேட்டா யாரு பயிர் சொல்றதே? உங்க ஆத்தா காரி இது காதல கேட்டா வச்சுக்கோ, உன நாலு பேர் ஊருக்கு அனுப்ப மாட்டா. நான் ரொம்ப உனக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து போட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உனக்கு ஊருக்கு போன்னு சொல்லிருக்கணும். ஊருக்கு போகாம விட்டது ஏன் தப்பு? விடுஞ்ச உடனே முதல் பச புடிச்சு நீ ஊருக்கு கிளம்புறேன். வாய மூட்டு, பேசாத பொடி. பாட்டி, மேல
என்ன பாட்டி, ஜெமினி கணேஷ் எப்படி அழகா இருக்கார்ல, அந்த மியூசிக் பாரு, பாத்துட்டே இருக்கலாம் பாட்டி, இன்னமும் பாடுறாரு, கேட்டே இருக்கலாம் பாட்டி நாள் பூரா. நீ சொன்னது சரிதான், ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் தான். சரி, நீ ஜெமினி கணேசன் பாரு, நான் கிளம்புறேன். கண்ணே, எங்க போற? அதான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஊருக்கு போறேன். ஏதோ கோவத்துல சொன்ன, அதுக்காக நீ ஊருக்கு போவியா? ஆமா கண்ணு, இதெல்லாம் எப்படி? நீ என் பாட்டினா நான் பேத்திடா கண்ணு.